ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் அ பர்டிகுலர் டிஜிட் அதாவது ஒரு எண்ணினுடைய முகமதிப்பு மற்றும் இடமதிப்பு மதிப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டினுடைய இடத்தினுடைய மதிப்பை அது ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ இந்த பேசிக் நமக்கு தெரிஞ்சாதான் பிளேஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் வலது இருந்து இடது பக்கத்துக்கு போகும் ரைட் டு லெஃப்ட் ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏரோமார்க் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ரைட்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு போவோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி இப்படி தான் வந்து ஒரு நம்பரினுடைய இடத்தினுடைய ஒவ்வொரு இப்போ நம்ம ஃபேஸ் வேல்யூ அண்ட் ப்ளேஸ் வேல்யூ இதை பற்றி பார்ப்போம் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது தமிழில் முக மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒரு டிஜிட்டை பார்க்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல அஞ்சுங்கிற நம்பரை பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு நாலு அவ்வளோதான் அந்த நம்பரை பார்க்குறீங்க அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல அதுதான் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்த உடனே நீங்கள் அதுக்கு ஒரு வேல்யூ சொல்லுவீங்களே அதுதான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்குவோம் பத்தாயிரத்தி நானூற்றி ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு நம்பர் இப்படி ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதில் நாலுங்கிற ஒரு நம்பரினுடைய அந்த டிஜிட்டினுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாலு தான் ஸோ வந்து அந்த நாலுங்கிற நம்பர் அந்த டிஜிட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அதோடய ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் நாலு தான் ஸோ இப்போ அந்த நம்பரில் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் ஒன்றுங்கிறத அந்த நம்பரினுடைய ஃபேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் ஒன்று தான் பக்கத்தில் இருக்கிற ஜீரோவுடைய ஃபேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் ஜீரோ தான் ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் உங்களை கேட்கக்கூடிய டிஜிட் அந்த நம்பரில் எந்த இடத்துல இருந்தாலும் அதோடைய ஃபேஸ் வேல்யூங்கிறது அதற்கான வேல்யூ தான் இப்போ நம்ம ப்ளேஸ் வேல்யூ பற்றி பார்ப்போம் இப்போது அதே நம்பரை நான் எடுத்துக்கிறேன் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் நாலுங்கிற நம்பரினுடைய ப்ளேஸ் வேல்யூ என்ன அதாவது இடம் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா வலதுபுறத்துலேருந்து இடதுபுறத்துக்கு தான் என்ன பண்ணணும் ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டினுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணணுன்னு ஸோ இப்போ அந்த இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் இப்போது நாளுங்கிறது இந்த பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பரில் வலதுபுறத்துலேருந்து மூணாவது பொசிஷனில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வரும்போது மூணாவது பொசிஷனுக்கான மதிப்பு என்ன ஒன்று பத்து நூறு ஸோ நூறு அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் ஒரு டிஜிட் கொடுத்து அதோடய இடமதிப்புன்னு கேட்டால் அந்த நம்பர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு எடுத்துக்கணும் நமக்கு இந்த நம்பரில் என்ன மதிப்பு நூறு அப்புறம் அந்த டிஜிட்டையே அது கூட மல்டிப்ளை பண்ணணும் ஸோ நாலு இன்ட்டு நூறு இஸ் ஈக்குவல் டு நானூறு அப்போது இந்த நம்பரில் நமக்கு நான்கினுடைய இடமதிப்பு என்பது நானூறு இப்போது ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ பத்தாயிரத்தி நானூற்றி எட்டுங்குற அந்த நம்பரில் ஒன்றுங்கிறது வலதுபுறத்துலேருந்து அஞ்சாவது பொசிஷனில் இருக்குது ஸோ அஞ்சாவது பொசிஷனுக்குரிய வேல்யூ என்ன இடமதிப்பு பத்தாயிரம் இல்லையா ஸோ ஒன்று இன்ட்டு பத்தாயிரம் இஸ் இக்குவல் டு பத்தாயிரம் ஸோ இப்படி தான் ஒரு நம்பர் கொடுத்து ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்டிகுலர் டிஜிட்டையும் காட்டி இதனுடைய இடமதிப்பு என்னன்னு கேட்டால் அந்த நம்பர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பை வலதுபுறத்துலேருந்து கண்டுபிடிச்சிட்டு அது கூட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள்ஸை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு சின்ன குறிப்பு ஒன்று நம்ம பார்ப்போம் இது எதுக்கானதுன்னா ஜீரோங்கிற டிஜிட்டுக்கானது அதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதில் ஜீரோங்கிற டிஜிட்டை காட்டி இதோட ஃபேஸ் வேல்யூ என்னான்னு கேட்டால் நம்ம ஆப்வியஸாக ஜீரோன்னு சொல்லிவிடுவோம் அதே மாதிரி அந்த ஜீரோவினுடைய ப்ளேஸ் வேல்யூ என்னான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஜீரோ எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத எடுப்போம் எடுத்து மறுபடியும் ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு திருப்பியும் ஜீரோ தான் கிடைக்க போகுது ஸோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபேஸ் வேல்யூ ப்ளேஸ் வேல்யூ ரெண்டுமே ஜீரோவுக்கு ஜீரோ தான் ஸோ இது கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுன்னா சில டைம் இதுக்காக உட்காந்து டக் அந்த யோசிக்கிற இதுவே தேவை இருக்காது ஜீரோனுடைய ஃபேஸ் வேல்யூ இல்லை ப்ளேஸ் வேல்யூன்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் ஜீரோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புது வீவராக இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் போடுற வீடியோக்கான அப்டேட்ஸ் கொண்டு உங்களுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ